உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, மீன ராசி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் 2021 ஆண்டு ஏற்பட போகிற நல்ல நல்ல மாற்றங்களை, ஏற்றங்களை, நாம் சந்திக்க இருக்கும் தருணங்களை எடுத்துரைப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அன்பர்களே, எப்பவுமே ஒரு ஆண்டு பலன்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டிற்குரிய முக்கிய கிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. உதாரணமாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ராகு கேது என்ற கிரகங்கள், இவர்கள் சாயா கிரகங்கள்னு சொல்றோமே, இவா 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறவர். குரு பகவான் 1 வருடம் அவருடைய பெயர்ச்சி காலம் என்று இருக்கிறது. ஆக இந்த பிளானட்ஸுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் வருஷ பலன்களில். அது போக 1 மாதத்திற்கு 1 முறை சுற்றி வரும் கிரகங்கள், இப்படி தினம் வரக்கூடிய கோள்கள், எல்லா கோள்களையும் உள்ள கணக்கில் எடுத்துட்டாலும் இந்த நீண்ட காலம் சுற்றி வரக்கூடிய ஒரு ராசியிலே நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் தான் வருட பலன்கள் சொல்வது என்ற வழக்கத்தின் அடிப்படையிலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், வருமானம் கொழிக்கும் நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு மலரப்போகிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து ஆண்டு துவங்குகிறது. ஒரு இனிப்பான செய்தியோடு தொடங்குவோமே. வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் லாபத்திலே அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குகிறது என்பதனால், உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராசி அதிபதிகள் நல்லதுகள் செய்வார்கள். அதிலும் குரு பகவானுக்கு தன காரகன் என்று பெயர். அவர் உங்கள் ராசி அதிபதியாகவும் இருந்து லாபத்திலே இருப்பதனால் இந்த ஆண்டு என்ன லாபம் இருக்கும் என்று சொன்னால், பொருளாதார லாபம் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். 2வது சமாச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சனி பகவானும் லாபத்திலே அமர்கிறார். ஒரு புத்தாண்டு பிறக்கிறது, நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இந்த ஆண்டு எனக்கு வளமான ஆண்டாக இருக்குமா, நல்ல பொருளாதார விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும், இதுதான் முதல் அடிப்படை. 2வது, என்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டிலே நாம் பட்ட பல்வேறு சோதனைகள், அந்த சோதனைகளிலிருந்து இந்த ஆண்டு நம்மளை மீட்டு தருமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் இருப்போம். ஆக வேலை விஷயம் அதற்கு மிக முக்கியமான காரணம். பலவர் வந்து வேலை இழந்து உலக அளவிலே அன்பர்கள் தவித்து கொண்டிருந்த காலம், வேலை இழப்பு என்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருந்த காலம், அதிலிருந்து ஒரு மீட்சி நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். இது மிக முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படியாவது ஒரு வேலையை உருவாக்கி தருவார். இந்த ஆண்டு உங்களுக்கு 10ஆம் இடத்திற்குரிய குரு பகவானும் 11ஆம் இடத்திற்குரிய சனி பகவானும் சேர்ந்து அந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார்கள். ஆக எப்படியும் வேலை உண்டு. அந்த வேலை மாற்றமும் பலருக்கு ஏற்படும். முதல்ல ஒரு நல்ல வேலை ஏற்படுங்கிறது நல்ல செய்தி. வேலையே இல்லாமல் இருப்போமா, எங்களுக்கு அப்படி வேலையில பிரச்சனை வந்தா இன்னொரு வேலை கிடைக்குமானா, நிச்சயமாக வேலை வாய்ப்பு அமைப்பு. இதுல இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தீர்களானால், 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்ப 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அர்த்தம். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம், வேலை. ஆக சனி பகவான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருந்து ஒரு உயர்விலே 11ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த சனி பகவான் உங்களுக்கு வேலையில முன்னேற்றத்தை தரப்போறாரு. ரொம்ப சந்தோஷப்படலாம். நீங்க வேலை மாற்றத்தையும் தரப்போறாரு. சார், நான் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றேன், நான் பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடிய வேலை என்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு வளர்ச்சியை தருமா அப்படின்னு பார்த்தா, இந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால், உங்களுக்கு மாற்றத்தை குறிக்கக்கூடியவனும் சனி பகவான். அந்த சனி பகவான் லாபத்திலே நிற்பதனால் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் அமையும். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இப்போ முக்கியமான இதில் இன்னொரு விஷயம் என்ன அடங்கி இருக்குன்னா, இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற போது அது எப்படிப்பட்டது மீனராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 9ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வருடம் தொடங்குகிற போது தனஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு பாக்கியமான தன வருமானம் வந்து சேரும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து தன வருமானம் என்று பார்க்கிற போது, பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்
அவர் வந்து தனஸ்தானத்திலே இருந்து தனஸ்தானத்தை தொட்டு வருடம் துவங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல தன வருமானம் வந்து சேரும். இது ஒரு நல்ல விஷயம். தன காரகனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சியாக இருந்து வருடம் துவங்குகிறது. ஆக இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸா இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன், நல்ல வருமானத்தை கொடுக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10வது ஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான், 11வது ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான், 12வது ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான், உங்க ராசி அதிபதி குரு பகவான். ஆக 10, 11, 12 உங்க ராசி, இந்த 4 ஸ்தானங்களையும் நீங்க இணைச்சு பாருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குரு சனியுடைய அந்த இணைவு என்பது யாருக்கு மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறதுனா, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரப்போகிறது. பல இடத்துல நீங்க கலக்க போறீங்க வாழ்க்கையில், அது நடக்க. என்ன காரணம், உங்க உத்தியோக ஸ்தானாதிபதியும் லாபத்துக்கு போயிட்டாரு, லாபாதிபதியும் லாபத்தில் இருக்கிறாரு, 12வது இடத்து அதிபதியும் லாபத்தில் இருக்கிறாரு, உங்களுடைய ராசி அதிபதியும் லாபத்தில் இருக்கிறாரு, லாபத்தை நோக்கிய உங்களுடைய பயணம். இதுதான் மனசுல வச்சுக்கணும். இது வந்து நம்ம எடுத்துக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதுல எந்த அளவிற்கு லாபம் இருக்கும் அடுத்த கட்டம் நம்ம பார்க்கணும். இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைவு, இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் வந்து தன காரகன் சொல்றோமே, அவர் வந்து யாரோடு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் கர்ம காரகனோடு இணைந்திருக்கிறார். ஜீவன காரகனும் கர்ம காரகனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கோலம் இப்பொழுது 2021 ஆண்டு நடக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இரண்டு பேருடைய இணைவிலே யார் வலிமை பெறுகிறார்களோ அவர்களுடைய சக்தி நல்லா இருக்கும். பொதுவாக குருவும் சனியும் இணைகிற போது எல்லாருமே குருவின் அடிப்படையிலேயே பேசுவோம், அவர்கள் நல்ல வலிமை இருக்கு, அதனால சனியுடைய நெகட்டிவ் விஷயத்தை கூட அவர் கட் பண்ணிடுவாரு, நம்ம குரு நன்மையே செய்வார் நினைப்போம். பட் இதுவரை எப்படி ஆயிருக்குன்னா, குரு நீச்சமாக இருந்து சனி வலிமை பெற்று இருக்கிறார். அவர் தான் தன்னுடைய ராசியிலே வலிமையாக இருக்கிறார், குரு பகவான் இணைந்திருக்கிறார். ஆனால் குரு பகவான் நீச்சத்தன்மையிலே அங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்தோமானால், ஒரு வேலை இருக்குங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு வந்து மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த பாயிண்ட சொல்ற மிக முக்கியமான நோக்கம், குருவுடைய வலிமை குறைவு சனியுடைய வலிமை அதிகம்னா உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஆனால் எந்த ஆர்ப்பாட்டமும் கூடாது வேலை பார்க்குற இடத்துல, அதெல்லாம் எனக்கு வேலை கிடைச்சிடுங்க, என்ன விட்டா யாரு அப்படின்னு நினைக்க கூடாது. சில இடத்துல பணியாற்றக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க, முதலாளிட்டியே வந்து உங்க கம்பெனியை விட்டா எனக்கு 1000 கம்பெனியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை இப்பொழுது வைத்துக் கொள்ள கூடாது, அதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு பகவானுடைய வலிமை குறைந்திருக்கிறது, சனி பகவானுடைய வலிமை அந்த இடத்திலே அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவானால் தான் குரு பகவானுக்கே நீச்சவங்க தன்மையே அமைகிறது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நடக்க போகிற வருஷத்துல வேலை கிடைக்கும், சில நேரங்களிலே பொருளாதாரம் கிடைக்கும், சில நேரங்களில் தட்டுப்பாடுகளும் வந்து கொண்டுதான் அந்த வருடம் இருக்கும். தட்டுப்பாடே இல்லாத வருஷம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, தட்டுப்பாடுகளும் அவ்வப்பொழுது இருக்கும். காரணம், தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த குரு பகவான் நீச்சத்தன்மை பெற்று சனியினால் நீச்சபங்கம் பெறுகிறார். உங்களுக்கு தான பண வருமானம் இல்லையே, நீ வருத்தப்பட்டு இருப்பீங்க, நல்லதொரு வேலை கிடைக்கும், அதனால உங்களுக்கு வந்து தன வருமானம் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லலை, உங்களுக்கு உள்ள விஷயங்களை பார்த்தீர்களானால் தன வருமானம் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த தன வருமானமே மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு இருந்துரும் அப்படின்னு மீனிங் எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு வேலையினால் வருமானம் இந்த ஆண்டு வரும். ஆக கிடைக்கிற வேலை, இருக்கிற வேலையை காப்பாற்றிக் கொள்வது, புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுகிற போது அந்த வேலையை வந்து நல்ல முறையிலே ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அவசியம். அதனால தான் வேலை விஷயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது விஷயம், தனஸ்தானத்துல இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்து இந்த ஆண்டு துவங்குகிறது அப்படிங்கிற போது அதுவே ஒரு நல்ல விஷயம். தனஸ்தானந்த அதிபதி அவர் வந்து வலுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பேச்சு சாமர்த்தியம், உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இது எல்லாமே இருக்கும். இது ஒரு நல்லதொரு விஷயமாக இருக்கிறது. இதுல முக்கியமான அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 3வது இடத்திலே இருக்கிறார், 9வது இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். இந்த 9வது இடத்துல கேது பகவான் இருக்கிறதை மனசுல வச்சுட்டு நீங்க பார்த்தீர்களானால் உங்களுக்கு வந்து தந்தையாருடைய உடல் நலத்துல இந்த ஆண்டு கவனம் செலுத்தணும். உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் நீங்க போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியது இந்த மீனராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியம். அதே போல தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன், எந்த கம்யூனிகேஷனா இருந்தாலும் சரி, அந்த கம்யூனிகேஷன் சில சமயம் பம்பு வழக்குகளை தாங்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அசால்ட்டா விட்டுருவீங்க, அது பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கலாம். என்ன ஒரு கம்யூனிகேஷனா இருந்தாலும்
அது உங்களுக்கு வரக்கூடிய தகவலை அது நல்ல தகவல் தானா, உண்மைதானா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இதனால பிரச்சனைகள் வருமா என்று ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த வருஷம். ரெண்டாவது, மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், துர்க்கையுடைய துணைன்னு அர்த்தம். அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது என்னைக்குமே வாழ்க்கையில மிகச்சிறந்த உயர்வை தரும். இதைத்தான் நான் அனுபவத்துல பல இடத்துல காணுகிறேன். அதாவது இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, பல நன்மைகளை மூணாம் இடத்துல இருக்கிற போது உருவாக்கி தருகிறார். என்ன விதமான நன்மைனா, நமக்கு துணையாக துர்க்கை இருக்கிறாள். அந்த ஒரு வார்த்தை போதும் நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் நம்மை காக்கக்கூடியவளாக துர்க்கை இருப்பாள். ஆக துர்க்கை வழிபாட்டை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பது துர்க்கை வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வது. ஏன்னா இந்த ஆண்டுல முழுவதுமே சனி பகவான் மகர ராசியில தான் இருக்க போறார். இந்த ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்களுக்கு ரிஷப ராசியில தான் இருக்க போறார், உங்க மூணாவது ஸ்தானத்துல இருக்க போறார். ஆண்டு முழுவதுமே கேது பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல தான் இருக்க போறார். இந்த குரு பகவான் மட்டும் இடையில அதிசாரமாக ஏப்ரல் மாசத்துல கும்பராசிக்கு வந்து செப்டம்பர் மாசத்துல திரும்பிட போறார். அதனால திரும்பி மகர ராசிக்கு வந்துட போறார். அதனால இந்த மாதிரியான இந்த அமைப்பை பார்க்கிற போது துர்க்கை வழிபாடு என்பது மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே மாதிரி இப்போ நீங்க வெளிநாட்டில் வசிக்கிறீங்க, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க உங்களுடைய பாஸ்போர்ட் விசா, இந்த விசா விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்க வீட்லயே ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு, அந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். விசாவை அசால்ட்டா வச்சுட்டு ஒரு முக்கியமான தருணத்தில் காணுமே அப்படின்னு தேடக்கூடாது. சில நேரத்தில் விசா எக்ஸ்பயர் ஆகிறத லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னால்தான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. எப்பவுமே நீங்கள் ஒரு செக் பண்ணி வச்சுக்கணும். விலை உயர்ந்த பொருட்களோ, அந்த நாட்டுடைய குடியேற்றம் சம்பந்தமான நம்முடைய விஷயங்களோ, ஆவணங்களோ, அரசு ஆவணங்களையோ மிக பத்திரமாக வைத்துக் கொள்வது என்பது மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல அந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் வருகிற போது நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அது மிக முக்கியம். குறிப்பாக நான் சொல்வது இந்த அக்டோபர் மாதத்துடைய பிற்பகுதியெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் ஒரு அவசியமான விஷயமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு அருமையாக அமையக்கூடிய ஒரு வருடம் தான். சில அவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன முன்னேற்றங்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக அந்த வருடத்தில் உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சில மாதங்கள் தலைகாட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் அக்டோபர் மாதத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதில் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட முயற்சிகளிலே என்ன மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்க்குற கடன் உதவிகள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். அதில் கடன்னால உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லா முயற்சிகளையும் பண்ணலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் இந்த வருஷம் இருக்க போகிறது. ஸோ பிஸ்னஸ் முன்னேற்றங்கள் என்னவெல்லாம் வேணுமோ அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். எல்லா பிஸ்னஸ் விஷயங்களையும் நீங்கள் இறங்கலாம். புது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எண்ணம் இப்போ பலருக்கு வந்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துவீங்க. மீடியமாக செயல்படுத்துங்க. அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக பெண்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து தங்களுடைய பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு உங்களுடைய பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் மிக அவசியம். வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு மிக அவசியம். அதே மாதிரி வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தேவையான பணவரவு இருக்கும். சில நேரங்களில் வந்து குடும்பத்தை சிக்கனமாக நடத்த வேண்டிய அவசியமும் இந்த வருடம் இருக்கும். சரிங்களா, நோய் நொடிகள் விஷயத்தில் கூடுதல் பாதுகாப்போடு இருக்க வேணும். ஏன்னா இப்போ நோய் நொடிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதனுடைய தடுப்பூசிகள் வந்து அது வந்து முழுமையாக
செயல்பாட்டுக்கு வந்து அந்த பாதுகாப்பு விஷயங்களை நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ஆண்டு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஆண்டா இருக்கும் அப்படின்னு இல்லை. பொருளாதார ரீதியாக உலக அளவில் சில தட்டுப்பாடுகள் இருக்கும், நோய் நொடிகளிலே சிக்கி தவித்து வரக்கூடிய உலக அரங்கிலே இன்னும் சில காலம் வந்து நாம் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த நோய் நொடி விஷயங்களில் முழுமையாக குணமாவதற்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வருட பலன்களையே பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே உடல் நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிங்க. இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு மிக நல்லது. இளைஞர்களை பொறுத்தவரை எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எப்படி முன்னேற்றம் கிடைக்கணும், நிறைய நேரம் உங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷனாக இப்போ தொடக்கத்தில் போயிட்டுருக்கு, இன்னும் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து எஜுகேஷனில் அமையும், எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரும். ஸோ மாணவர்கள் கருத்தூன்றி படித்து வெற்றி காண போகிற ஒரு நல்லது ஒரு வருஷமாகத்தான் அந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு காலகட்டம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த வருடத்துடைய நம்மளுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும் மேஜர் கிரகங்கள் வச்சுன்னு சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் தான். பொதுவாக வந்து ஒரு ராசி பலன் அப்படிங்கும் போது இந்த ராசிக்காக எத்தனை கோடி பேர் இருக்கிறார்களோ எல்லாருக்குமான பொது பலனாகத்தான் இது இருக்கும். மிகச்சரியான பலன்கள்ங்கிறது எப்பவுமே நம்மளுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்கோ, அதில் என்ன திசாபுத்தி இருக்கோ, அதில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கோ, இதை வச்சு தான் எல்லா பலன்களுமே நடைபெறும். உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு சனி திசை நடக்குது, குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ சனி லாபத்தில் இருக்கிற அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கும், சரிங்களா? அப்படி எப்பவுமே அந்த திசாபுத்திகளையும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலன்களையும் இணைச்சு தான் பார்க்கணும். கோச்சார பலன்கள் என்பது உங்களுக்கு இப்படி இருக்கலாம் என்ற ஒரு ஐடியாவை கொடுக்கக்கூடியதை தவிர நம்மளுடைய சொந்த ஜாதகம் தான் நம்மளை பற்றிய முழு விவரங்களை நமக்கு தெரிவிக்கும். இதை தான் நம்ம அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக எனக்கு வந்துங்க ஆலோசனை வேணுங்க, 2021 நான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், என் ஜாதக ரீதியாக எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். மீனராசிக்காரங்க வழிபட மறந்துடாதீங்க, சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வழிபடுங்கள். அந்த அம்மனுக்கு புஷ்ப பாவாடை சாத்துவார்கள், அதை கண்ணால் கண்டு நீங்கள் தரிசனம் பண்ணுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4-6. அதிர்ஷ்டமான வண்ணம் சிகப்பு வண்ணம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள்.